ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் கம் ஒரு வெட்டிங் வ்ளாக். நிறைய விஷயங்கள் இந்த வ்ளாகில் இருக்க போகுது. ஸோ பெங்களூர் ட்ராவல் வ்ளாக் பார்க்க போகிறீங்க. என்னோடய கசினோட வெட்டிங்க்கு போகிறோம். இது பார்ட் 1 தான். ஸோ இன்னும் ரெண்டு பார்ட்ஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. இது அன்றைக்கி வந்து ஒரு தேர்ஸ்டே. நாங்கள் ஒரு நியர்லி ஒரு நூன் டைம் தான் கிளம்பினோம். ஒரு 12:30 இருக்கும். ஸோ நாங்கள் அவுட்டர் ரீச் ஆகும்போதே, ஸோ மார்னிங் பூஜை இருந்ததுனால அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியதாக போச்சு. கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பியது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், பட் இட்ஸ் ஓகே. ஸோ போகிற வழியில் திருப்பூருக்கு கொஞ்சம் முன்னாடி, ஸோ வந்து எம்டிஎஸ் பேக்ஸோட ரெண்டு அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த போகும்போது இருக்கிற இந்த சைடு, ஆப்போசிட் சைட்லேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அவுட்டோர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எல்லா வெரைட்டியான ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருக்குது, பேக்கரி ஐட்டம்ஸ் ஃபுல்லுமே கிடைக்கும். பக்கத்துலேயே வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ எல்லா விதமான மோஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சிம்பிளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ், சில்லி கோபி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் லஞ்சுக்கு வந்து யூஸ்வலாக நாங்கள் சரவணபவன் சேலம் முன்னாடி இருக்கிற அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். பட் ரொம்ப பசியாக இருந்தது அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் நைட் இந்த ரெசார்ட்டில் தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்க போது, அர்பன் ரெசார்ட்னு சொல்லிட்டு தும்கூரில். ஸோ தும்கூர் ரீச் ஆகும்போதே ஈவினிங் 8:15 போல் ஆயிடுச்சு. அங்கே தான் ரூம் இருந்தது, பட் ஸ்டில் அங்கே நாங்கள் எல்லா திங்ஸும் வச்சுட்டு போய் அன்றைக்கி மெஹந்தி செரமனி இருந்தது. ஸோ என்னென்னா, இந்த கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தோம்னா கொஞ்சம் ஏர்லியராகவே நாங்கள் ஒரு பண்ணியிருக்க முடியும். 2 hours அட்லீஸ்ட் ஏர்லியராக கிளம்பியிருந்தாலே போதுமானது. பட் ஸ்டில் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால நாங்கள் டைரெக்டாக எதுவும் ஃப்ரெஷ்ஷன் இப்போ எதுவுமே ஆகலை அஃப்கோர்ஸ் பெருசாக. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ அதுக்கு மெஹந்தி செரமனி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லோரும் எங்களுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் முன்னாடியே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஓகே, நாங்கள் அட்லீஸ்ட்டு அந்த ஃபைனல் கொஞ்சம் கிளிம்சஸ் அது எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ பார்க்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப லாங் ட்ராவலாக இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. ஸோ டைரக்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு நாங்கள் ஃபைனலாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வில் ஹாவ் அ நைட் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணதுனால தான் நாங்கள் எதுவும் போகல. ஸோ இந்த மாதிரி நிறைய சங்கீத் அந்த இது மாதிரியே உங்களுக்கு நிறைய டான்ஸு இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இங்கே மோஸ்ட்லி மெஹந்தி பேசாக கான்சென்ட்ரேட் பண்ணல, ஒரு ஃபன் டைம் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஃபங்க்ஷனாக தான் இது இருந்தது. நிறைய நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த கொரோனா டைமில் ஜாஸ்தி எங்கேயுமே வந்து போக முடியல, யாரையும் ஜாஸ்தி மீட் பண்ண முடியல. நிறைய பேருக்கு அப்படி தான் இருந்திருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. ஸோ எல்லோரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் டைரெக்டாக மீட் பண்ணுறோம். ஸோ இப்போ தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா உங்களுக்கு டிஜிட்டலி நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது, பட் டைரெக்டாக நம்மளால் முடியாதது. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் மீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் அப்பப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நான் இந்த மாதிரி அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டோரிஸில் ஸோ இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க அங்கே போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்பப்போ லைவ் அப்டேட்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், ஃப்ரைடே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்க வேண்டியதாக போச்சு. எழுந்திரிச்சிட்டு ஃபங்க்ஷன் வந்து ஒரு 8:30 போல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் ஒரு 5:30 எழுந்திரிச்சு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்லோவாக ஒரு ஒருத்தங்களாம் வந்து எழுந்திரிக்கிறாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு மார்னிங். ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து அந்த டே ஃப்ரைடே வந்து ரொம்பவே ஒரு பிஸியான ஒரு டே, ஃபுல் டைட்டாக இருந்தது இன்றைக்கி. ஸோ இந்த ஃப்ரைடேவே வந்து ஃபுல் டே நீங்கள் பார்க்க மாட்டீங்க இந்த பார்ட்டில். ஸோ அது செப்பரேட்டாக நான் குலதெய்வம் ப்ளாக் தனியாக இருக்குது, அதை நான் தனியாக வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் மேக்கப். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் வித் போல்ட் ஃபியூஷியா லிப்ஸ் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து ஹல்தி இருந்ததுனால எல்லாேருக்கும் எல்லோ தான் ட்ரெஸ் கோட். ஸோ அதனால் நான் எல்லோ சாரீ கட்டிவிட்டு நான் அம்மா எல்லாருமே எல்லோ சாரீ தான் நாங்கள் வந்து கட்டியிருந்தோம். ஸோ சிம்பிளான ஒரு மேக்கப் போட்டுட்டு
நாங்கள் வந்து அங்கே ஃபங்க்ஷன் இது ஹாலுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துட்டோம். ஹெல்தி முடிச்சுட்டு அன்றைக்கி சாமி அந்த ஃபங்க்ஷன் வந்து இருந்தது. ஸோ ஃபாலோட் பை தட் ஸோ 8:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஒரு ஒரு செரமனியாக வந்து போயிட்டே இருந்தது. நான் இப்போ அங்கங்கே சில கிளிம்சஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனோட கிளிம்சஸ் வந்து நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ மீன்வைல் இந்த மாதிரி எல்லா கசின்ஸ் எல்லோரும் அவங்களுக்குமே வந்து அந்த ஃப்ளார்னால் ஆன ஒரு நெக் பீஸ் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோருமே வந்து ஒன்று ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அது சொன்ன மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ அதுவே வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃபன்னாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஹல்தி முடிச்சுட்டு நாங்கள் எல்லோருமே இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி ஊற்றுவாங்க. ஸோ அந்த செரமனி வந்து வெளியே வீட்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நாங்கள் ஒரு குலதெய்வ கோயிலுக்கும் போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து பக்கத்தில் நாங்கள் என்றைக்குமே எப்போ அங்கே போகும்போதும் தும்கூர் போகும்போதும் அங்கேருந்து நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு அப்பப்போ ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு டைம் அப்போ தான் கிடச்சிது. ஏன்னா ரொம்ப பவர் பேக்காக போயிட்டு இருந்தது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆஃப்டர்நூன் வந்து நாம் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோட நெக்ஸ்ட் கமிங் வ்ளாகில் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பண்ணல் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.